ஹாய், நான் உங்க திலீப் கிஷன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, டிப்ளமோ படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அரியர் பேப்பர்ஸ் எல்லாருமே கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், அதாவது எந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மட்டும் கிளியர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் அரியர் ஃபீஸ் கட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அதாவது எந்த பேட்ச் இயரா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்து செவன்த் செமஸ்டருக்குள்ள எல்லாருமே கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எயித் செமஸ்டர் கண்டிப்பா எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஆர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து ஃபிஃப்த் செமஸ்டர் வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் செமஸ்டர் வந்து கண்டிப்பாக எழுதணும், அதாவது சிக்ஸ்த் செமஸ்டர் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி மார்க் போடுவாங்களான்னா, இன்டர்னல்ஸ் வச்சும் அட்டண்டன்ஸ் வச்சும் மார்க் போடுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் ஆல் கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாதவங்களுக்குலாம் ஆல் கிளியர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 to 10 days கண்டிப்பாக அரிய ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.